இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா சிக்கன் ஷெனிட்ஸல். ஷெனிட்ஸல்னா என்ன தெரியுமா? இது வந்து போன்லெஸ் மீட்ல வந்து செய்யறது. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இது வந்து நிறைய இதில் செய்வாங்க, பீஃப்ல செய்வாங்க, அண்ட் ஆல்சோ போர்க்ல செய்வாங்கன்னா அப்போ வந்து சிக்கன்ல செய்ய போறேன். ஸோ எப்படி செய்யறதுன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், வீட்லேயே செய்யலாம். அதுக்கு வந்து நம்மளுக்கு சிக்கன் பிரஸ்ட் வேணும். ஸோ நீங்கள் வந்து சிக்கன் கடையில் போயிட்டு தை பீஸ் அந்த மாதிரி கேட்டிங்கனாலே இந்த மாதிரி போன்லெஸ் பீஸ் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் வந்து சிக்கன் பிரஸ்ட் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம பவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ரேப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கட்டிங் போர்டில் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா கிச்சனோட ஸ்லாப்லேயே போட்டுக்கோங்க. ஸோ எக்ஸஸ் வாட்டரை வந்து நான் ட்ரெயின் பண்ணுறேன். ஸோ எக்ஸஸ் வாட்டர் ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை எடுத்து நான் அந்த ரேப் மேலே வச்சுருக்கேன். ஸோ வந்து ஈக்குவலாக வந்து நான் வந்து டேப் பண்ணி ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அது மேலே திருப்பி ஒரு ஆப் போட்டு மூடியிருக்கேன். மூடிட்டு இப்போ நான் வந்து இதை வந்து பவுண்ட் பண்ண போகிறேன். ஸோ வந்து உங்கள் கிச்சனில் ஏதாச்சும் ஒரு ஹார்ட் மெட்டீரியல் வச்சு இந்த மாதிரி பவுண்ட் பண்ணிக்கோங்க, ஈவனாக பண்ணிக்கோங்க. ஸோ வந்து எல்லா சைடுமே அடிச்சுக்கோங்க, ரொம்ப அடிச்சிடாதீங்க. ஸோ வந்து பார்த்தீங்களா சின்ன சைஸ் வந்து இப்போ வந்து பெருசாக வந்து அடிச்சு, அண்ட் ஆல்சோ கொஞ்சம் தின் ஆயிடுச்சு சைஸ்லாம். ஸோ இட் இஸ் ரெட்டி. இப்போ வந்து நம்ம இன்னொருக்கு அதையும் நம்ம வந்து செய்ய போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு வந்து செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சிக்கனையும் வந்து நான் இப்போ ஈக்குவலாக பவுண்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ பார்த்துக்கோங்க எப்படி பண்ணுறேன்ட்டு. ஸோ இதையும் வந்து நான் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல போட்டு வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து மேரினேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மேரினேட் பண்ணுறதுக்காக சில்லிஸ் இருக்குல்லையா, ஒரு 4 சில்லி எடுத்துக்கோங்க. ஹாஃப் கப் ஆஃப் வாட்டர் போட்டு அது பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும் நம்மளுக்கு. அதில் வந்து ஹாஃப் லைம் போட்டுக்கோங்க, அண்ட் சால்ட் டேஸ்ட் போட்டுக்கோங்க. தென் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு ஆட் வினிகர். ஸோ 1 tablespoon ஆஃப் வினிகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம சிக்கனில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்களா, இந்த லெமன் சால்ட்டு வினிகர் சில்லிலாம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கனில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஈவனாக வந்து சிக்கனில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ இட் இஸ் கெட்டிங் ரெடி. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம முடிஞ்சிச்சு. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து 30 minutes ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியேவோ கவர் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து மேரினேட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்ப்போம். லெமன் ஜெஸ்ட். லெமன் ஜெஸ்ட் அப்படின்னா என்ன? லெமன் எடுத்துக்கோங்க, அது வந்து கிரேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லெமன் தூள் வந்துடும். அதில் பெப்பர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் வந்து நான் வந்து க்ரீன் சில்லியை வந்து பொடிசாக கட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். நீங்கள் வெறுமே பிரெட் க்ரம்ஸில் சால்ட் அண்ட் பெப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் கோட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து எக். எக்கில் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு இந்த மாதிரி எக் வாஷ் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து மைதா, கார்ன்ஃப்ளவர், அதில் கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கோட் பண்ணுறதுக்காக 3 items ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி கோட் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். ஸோ சிக்கனும் ரெடி ஆயிருக்கு, நம்மளுக்கு கார்ன்ஃப்ளவர் அண்ட் மைதாவும் ரெடி ஆயிடுச்சு, தென் எக் வாஷ் அண்ட் தென் பிரெட் க்ரம்ஸ். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேரினேட் 30 minutes மேரினேட் பண்ண சிக்கனை வந்து எடுத்துக்கோங்க. ட்ரெயின் பண்ணிடாதீங்க வாட்டரை, ஐ மீன் அந்த சில்லி பேஸ்ட்டை, அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் மைதாவில் போட்டு இந்த மாதிரி எக்ஸஸ்லாம் இருக்கிறத வந்து தட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா ரெண்டு பக்கமுமே மைதா இது ஒட்டி இருக்கான்னு பார்ப்பேன். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் தரதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து எக் வாஷ். ஸோ எக் வாஷ் வந்து இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் கோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா லாஸ்ட் வி ஆர் கோயிங் டு கோட் இட் வித் பிரெட் க்ரம்ஸ். ஸோ நல்லா பிரெட் க்ரம்ஸ் வந்து எல்லா பக்கமுமே வந்து இருக்கான்னு நல்லா பார்த்து நல்லா கோட் பண்ணிக்கோங்க.
ஸோ வந்து இதுவுமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு சிக்கனையுமே வந்து இதே மாதிரி நம்ம கோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நல்லா சாஃப்டாக ஜென்டலாக வந்து கோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சிக்கனுமே வந்து நல்லா எல்லாமே எக் வாஷ் மைதா அண்ட் பிரெட் க்ரம்ஸ்லாம் போட்டு நல்லா வந்து கோட் பண்ணியாச்சு. ரெண்டுமே பக்காவாக ரெடி. இதை வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணலாம், அது இல்லைன்னா உடனே கூட ஃப்ரை பண்ணலாம். ஸோ ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்ட அப்புறம் நீங்கள் கோட் பண்ண சிக்கனை வந்து போட்டு ரெண்டா பக்கமும் மீடியம் ஃப்ளேம் இல்லை ஸ்லோ ஃப்ளேம், ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணிடாதீங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் வந்து குக் பண்ணணும். ரொம்ப அதிகமாக வந்து பண்ணிங்கன்னா தீஞ்சிரும். ஸோ ஃப்ளிப் பண்ணி ரெண்டா பக்கமும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஒரு நல்ல டேபிள் கிளாத் இல்லைனா வந்து டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கோங்க. எக்ஸஸ் ஆயிலில் வந்து எடுத்துருங்க. ஓ, நெக்ஸ்ட்டு மேரினேட் பண்ண சிக்கனையுமே அதே மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா ரெடி ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் வந்து நம்ம இதே அப்படியே கூட சாப்பிட்லாம். நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி எப்படி சாப்பிடணும், கட் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஷார்ப்பான நைஃப்பில் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. சீக்கிரமாக இந்த மாதிரி செய்யுங்க, நீங்களும் செஞ்சு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அழகாக மயோனைஸ் வச்சு சாப்பிடுங்க. சீக்கிரமாகவே நீங்கள் ரெஸ்டாரண்ட் போகிறது நிப்பாட்டிடுவீங்க, வீட்டிலே இந்த மாதிரிலாம் சமைச்சு சாப்பிடுவீங்க. வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு சூப்பராக சமைக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லோரும் பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.